அந்த காலத்தில் மூவேந்திரா தமிழ் சினிமாவை ஆட்டி படைச்சவங்க தான் எம்ஜிஆர், சிவாஜி மற்றும் ஜெமினி கணேசன். இவங்க மூணு பேர் தான் அந்த கால சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக இருந்திருக்காங்க. அதில் ஜெமினி கணேசன் காதல் மன்னனாக தமிழ் சினிமாவையே கலக்கிக்கிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் காதல் மன்னன் அப்படின்ற பெயருக்கு சொந்தக்காரராக இவர் தான் இருக்காரு. இவரோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பெண்கள், ஏகப்பட்ட மனைவிகள்னு பலரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயசான காலத்தில் கூட இவர் ஒரு இளம்பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்திருக்காரு. பெண்களுக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு அவரே பல பேட்டிகளில் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அந்த வகையில் காதல் மன்னன் அப்படின்ற பட்டம் இவருக்கு ரொம்பவே பொருத்தமாயிருக்கு. அந்த காலத்தில் இவருக்கு சாம்பார் அப்படின்னு இன்னொரு பெயர் கூட உண்டு. இவரோட பெயரை குறிப்பிடாமல் ரசிகர்களும் மக்களும் சாம்பார் அப்படின்ட்டு பரவலாக கூப்பிட ஆரம்பித்தாங்க. இதுக்கு காரணம், அப்போ அவர் பெயரை கெடுக்கிறதுக்காக சிலர் அவரை அந்த மாதிரி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் உண்மையிலேயே அவரை சாம்பார்னு கூப்பிடுறதுக்கான காரணமே வேறு. அதாவது, ஜெமினிக்கு காதல் படங்கள் தான் நிறைய வெற்றிகளை கொடுத்துருக்கு, அதுதான் அவருக்கு பொருத்தமாகவும் இருந்திருக்கு. ஆனால் அவர் அதை விட்டுட்டு ஆக்ஷன் காட்சிகள் கொண்ட சண்டை படங்களில் அதிகமாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனால தான் மக்கள் அவருக்கு வெற்றியை தர்ற காதல் படங்களில் நடிக்காமல் சாம்பார் போல் தேவையில்லாமல் சண்டை படங்களில் நடித்து பெயரை கெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரசிகர்களும் அவரை சாம்பார்னு கூப்பிடுறத வாடிக்கையாக வச்சுக்கிட்டாங்க. இதனால தான் ஜெமினி கணேசனுக்கு சாம்பார் அப்படின்ற பெயரே வந்துச்சு.